Sri Lanka Muslim Congress in Podukutta Mundri, Samanthurail, Nativu, Nadipetri. Parliamentary Urupinner Mansoori Ned Patil Nadipet in the Kutatil, Kachi in Talibur, Amateur Rauf Hakim, Pridhi Amateur HMM Haris, Matam, Kachi in Yerpud Urupinner Kalkal and the Kundanar. Sri Lanka Muslim Congress in Samandure Kutam, Nativu Etamupa the Mudal, and Radhikali, Irandamupa the Varina de Petada. Tesia Congress Kachi in Pridhi Tavisalar, Kalilur Rahman in the Kutatin Podu, Sri Lanka Muslim Congress Kachi Uden and in the Kundar. இம்முறையும் யாப்பு சீர்திருத்தம் என்ற அடிப்படையிலே புதிய சீர்திருத்தத்தின் மூலம் ஒரு கலப்பு தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் தொகுதி வாரியான தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தினாலும் இருக்கிற தேர்தல் தொகுதியை குறைக்கிற போது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற 3 தொகுதிகளும் நிச்சயமாக எங்களுக்கு என்று ஒதுக்கப்படுமா என்பதும் சந்தேகத்துக்குரிய நிலவரமாக வந்துவிடலாம் என்கிற நிலவரத்திலே நாங்கள் அது சம்பந்தமாக பலத்தை எதிர்ப்பை தெரிவித்து அதற்கான ஒரு மாற்று தேர்தல் முறையை எங்களுடைய பிரேரணையாக முன்வைத்து அதை நிச்சயமாக கவனத்தில் எடுத்து பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது மாத்திரமல்ல அதற்காக ஜனதா விமுக்தி முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த 2 கட்சிகளிடத்திலும் தலைமைகளை அழைத்து அவர்களோடும் எங்களுடைய இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் மலைநாட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவம் இவற்றை பாலிக்கிற ஒரு தேர்தல் முறைமைக்கு இந்த 2 கட்சிகளும் ஆதரவு கொடுப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அவர்கள் வாக்குறுதி தர வேண்டும் என்று அவர்களிடம் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்கிற அளவுக்கு அந்த விஷயம் சம்பந்தமாக மிக தீவிரமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் என இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு அமர்த்துகிற முயற்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் விடுதலை முன்னணியும் வகித்த பகிர்வாகம் என்பதை மறந்து இந்த அரசாங்கம் தங்களுக்கு விரும்பியவாறு அவர்களை கையாளுவதற்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் சிறிய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து பல தடவைகள் பேசி இதற்கான மாற்று உபாயங்கள் சம்பந்தமாக அவர்களின் சம்மதத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று இந்த அரசியல் யாப்பி தங்களுக்கு ஏற்ற வகையில் அமைக்க வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஒரு பணிப்போர் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த ஆட்சியில் இருந்த எல்லா சிறுபான்மை தலைவர்களும் பௌசியும் தான் ரிசார்டும் தான் கபீர் காசியும் தான் களிமும் தான் ஏன் மனோ கணேசனும் தான் தியாமரமும் தான் கூட்டமைப்பும் தான் எல்லோரும் அடங்கி மௌனித்து நின்ற பொழுது அமைச்சரவையில் தலைவர் அவர்கள் தன்னந்தனியாக போராடித்தான் அந்த 20வது திருத்த சட்டத்தை அன்று நிறுத்தினார்கள் அன்று அந்த சட்ட திருத்தம் நிறைவேறியிருந்தால் இந்த மயிலின் தலைமை இன்று மண்ணில் எம்பியாக முடியாது அவரையும் காப்பாற்றி இன்று இந்த நாட்டில் ஒரு எம்பியாக அமைச்சராக அவர் இருக்கிறார் என்றால் எங்களுடைய கட்சியின் தலைவர் தான் காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு எதிரான துரோகத்தனமான அரசியலாகவே இந்த கட்சிக்கு எதிராக இந்த கட்சியின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்ட இந்த கட்சியின் ஊடாக விலாசங்களை பெற்றுக்கொண்ட இன்று எதிரிகளாக மாறி பல்வேறு முகாங்களில் இருந்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிற துரோகத்தனமான அரசியல் எதை செய்ய போகின்றோம் என்று சொல்லி அல்லது ஒரு துறைமுகத்தை கொண்டு வரப் போகின்றோம் என்று சொல்லி அல்லது துறைமுகத்திலே ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தொழில்வாய்ப்பு வழங்கப் போகின்றோம் என்று சொல்லி எந்த ஒரு அபிவிருத்தியை முன்னிலைப்படுத்தி இந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்படவில்லை அவர்களோடு காலம் கழித்தவர்கள் எங்களுக்கு ஒப்படைத்த அந்த கோவைகளுக்குள்ளே இருந்த விடயங்களை ஆதாரத்தோடு மேடைகளிலே அவிழ்த்து அவர்களை அசிங்கப்படுத்தி நாங்கள் வாக்கு கேட்கவில்லை